நல்ல சாஃப்டான நெய் மைசூர் பாக் கடையில் கிடைக்கிற மாதிரியே ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். இதை செய்கிறதுக்கு பால் பவுடரும் கடலமாவும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்கு 3/4 கப் பால் பவுடர், 1/4 கப் கடலமாவு, 1/2 கப் சர்க்கரை, 1 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயும் நெய்யும் சூடு பண்ணிக்கலாம். கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, எண்ணெயும் நெய்யும் லேசாக சூடானால் போதும். நம்ம சேர்த்த நெய் நல்லா உருகிடுச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பேனில் எடுத்து வச்சுருக்க 1/4 கப் கடலமாவை சேர்த்து லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். 3-4 நிமிஷம் ஆகும் இது வறுபடுறதுக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடலமாவு கலர் மாறாத மாதிரி லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வறுத்த கடலமாவு எடுத்து வச்சுருக்க 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துட்டு காய்ச்சி வச்சுருக்க எண்ணெயும் நெய்லையும் இருந்து 1/4 வாசியை சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலமாவும் பால் பவுடரும் சேர்த்து 1 கப் இருக்குது. இதுக்கு 1/2 கப் ஃபுல் எண்ணெயும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 1/2 கப் நெய்யும் எடுத்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். அடுத்து சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. இப்போது பாகுபதம் செக் பண்ணலாம். ஒரு சின்ன கம்பி மாதிரி வந்து உடையும், இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜ் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் வந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக தான் வரும். இது கூடவே கரைச்சி வச்சுருக்க கடலமாவு மிக்சரை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கட்டி தட்டாமல் கலந்துகிட்டே இருக்கணும். மைசூர் பாக் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் மீதி எடுத்து வச்சுருக்க எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். ஒரு பேட்ச் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அது ஃபுல்லாக இழுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு பேட்ச் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 3 டைம் சேர்த்து கலந்துருக்கேன். எனக்கு மொத்தமாக 14 நிமிஷம் ஆயிருக்கு. அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இது என்னோட லாஸ்ட் பேட்ச் எண்ணெய். இப்போவே பாருங்கள், நல்லா நுரைச்சிட்டு திக்காகிருக்கு. மைசூர் பாக் செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு பாத்திரத்தில் நல்லா நிறைய நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டீமோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி அடியிலேருந்து கொதிக்கும். நம்ம எடுத்து விட்டோன்னா அப்படியே நுரை மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியதான். நீங்கள் நான் சொன்ன இதே அளவில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். பதம் செக் பண்ண தெரியலனா 15 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சூடு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பீஸ் போட்டுற வேண்டியதான். நம்மளோட சாஃப்டான நெய் மைசூர் பாக் ரெடி. இது அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா வாயில் போட்டதும் கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு தீபாவளி ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.